ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜப்பேட்டை அருகே அறுந்து கிடந்த மின்கம்பியை மிதித்த 7 வயது சிறுவன் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். தண்டலத்தில் வசிக்கும் துளசி நேற்றிரவு மது அருந்திவிட்டு வந்து மனைவி கஸ்தூரியிடம் சண்டை போட்டுள்ளார். அதனை பார்த்து பயந்த அவர்களின் 7 வயது மகன் மணிகண்டன் வீட்டிற்குள் ஓடிய போது கீழே அருந்து கிடந்த மின்கம்பியை மிதித்துள்ளார். இதனால் மின்சாரம் பாய்ந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். சிவகங்கை மாவட்டம் மேனாதியில் குறுவை சாகுபடி அறுவடைக்காக நெல் கொள்முதல் நிலையம் திறக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று அமைந்த இதை மானாமதுரை எம்எல்ஏ தமிழரசி திறந்து வைத்தார். நுகர்பொருள் விவசாயிகள் மாவட்ட வாணிபக் கழகத்தின் மூலம் கொள்முதல் நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. கோரிக்கை நிறைவேறியதால் அப்பகுதி விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் நெல்லை இடையேயான இடைநிலா பேருந்து சேவையை சட்டமன்ற உறுப்பினர் ராஜா 1 கிலோமீட்டர் தூரம் இயக்கி தொடங்கி வைத்தார். கழுகுமலை சாலையிலிருந்து சங்கரன் கோவில் புதிய பேருந்து நிலையம் வரை சுமார் 1 கிலோமீட்டர் பேருந்தை ஓட்டிச் சென்றார். சங்கரன் கோவில் புதிய பேருந்து நிலையத்தில் மக்கள் பயன்பாட்டிற்காக இடைநிலா பேருந்து சேவையை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தேசிய அளவிலான வேளாண் கண்காட்சி கோவையில் தொடங்கியுள்ளது. கொடிசியா வளாகத்தில் 4 நாட்கள் இந்த கண்காட்சி நடைபெறவுள்ளது. துல்லிய வேளாண்மையை நுண்ணீர் பாசனம் மூலம் இந்திய வேளாண்மையில் மாற்றங்களை உருவாக்கும் விதமாக அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. வேளாண் துறை சார்ந்த உள்நாட்டு வெளிநாட்டு நவீன தொழில்நுட்பங்களும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. ட்ரிப்புக்கெல்லாம் அந்த எலக்ட்ரானிக் கேட்டல் ஆட்டோமேட்டிக்காக இருக்குதுல்ல, அது நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அப்புறம் பவர் மீட்டர் எல்லாம் புதுசு புதுசாக நல்லா இருக்கு. சின்ன சின்னதாக இருக்கு, களை எடுக்கிற மாதிரி சின்னதாக இருக்கு, நல்லா இருக்கு. கண்டிப்பாக விவசாயத்தீங்களை எல்லாமே பார்க்க வேண்டிய கட்டாயம் பார்க்கலாம். மயிலாடுதுறையில் தனியார் பேருந்தின் படிக்கட்டில் தொங்கியபடி மாணவர்கள் பயணித்த வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. தரங்கம்பாடி சாலையில் சென்ற பேருந்தில் மன்னம்பந்தல், தருமபுரத்தில் உள்ள கல்லூரி மாணவ மாணவிகள் அதிக அளவில் பயணித்தனர். 130க்கும் மேற்பட்டோருடன் சென்ற அந்த பேருந்து பாரம் தாங்காமல் ஒரு பக்கமாக சாய்ந்தவாறு சென்றது. இதையடுத்து பள்ளி கல்லூரி நேரத்தில் கூடுதல் பேருந்துகளை இயக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. புதுச்சேரி வில்லியனூர் அருகே மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த தனியார் பள்ளி நிறுவனர் கைது செய்யப்பட்டுள்ளார். தொண்டமாதத்தம் பகுதியைச் சேர்ந்த குமார் அதே பகுதியில் தனியார் பள்ளி ஒன்றை நடத்தி வருகிறார். இந்த பள்ளியில் 10, 11, 12 மாணவ மாணவிகளுக்கு 8 மணி வரை சிறப்பு வகுப்பு நடத்தப்படுகிறது. அப்படி சிறப்பு வகுப்புக்கு வந்த மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக குமார் கைது செய்யப்பட்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே போராட்டத்தை தூண்டிவிட்டதாக சமூக ஆர்வலர் ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். கடந்த 11ஆம் தேதி மின்ஞானபுரத்தில் இருதரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டது. இந்நிலையில் ஒரு தரப்பினர் தங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கவும் கைது செய்யப்பட்டவர்களை விடுவிக்க கோரியும் திருச்செந்தூர் கூட்டாட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து சமூக ஆர்வலர் என்ற போர்வையில் போராட்டத்தை தூண்டிவிட்டதாக பிருத்திவிராஜ் என்பவர் கைது செய்யப்பட்டார். அத்துடன் போராட்டத்தில் ஈடுபட்ட 7 பேர் மீது கொலை மிரட்டல், அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தல் உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரத்தில் பாத்திரக்கடையின் பின்பக்க ஷட்டரை உடைத்து 120,000 ரூபாய் ரொக்கம் திருடப்பட்ட சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. நாராயணன் என்பவரின் கடைக்குள் புகுந்த நபர் அங்கிருந்த வெள்ளிப் பொருட்களையும் எடுத்துச் சென்றுள்ளார். சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் கொள்ளையனை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே கல்லூரி மாணவரை தாக்கி வழிப்பறியில் ஈடுபட்ட 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். திருத்தணி பேருந்து நிலையத்திலிருந்து வளர்புரம் கிராமத்திற்கு நடந்து சென்று கொண்டிருந்த ஓம் பிரசாத் என்பவரை இருசக்கர வாகனத்தில் வந்த 3 பேர் வழிமறித்து கத்தியால் தாக்கிவிட்டு கைகடிகாரத்தை பறித்துச் சென்றுள்ளனர். இதுகுறித்து புகாரை விசாரித்த காவல்துறையினர் விக்ரம், நவீன், பூவரசன் ஆகியோரை கைது செய்தனர். சென்னை அயனம்பாக்கத்தில் உள்ள தனியார் நிறுவனத்தில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த புலம்பெயர் தொழிலாளர் குடும்பத்துக்கு நிவாரணம் வழங்க கோரி சக தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வெல்டராக பணியாற்றி வந்த பீகாரைச் சேர்ந்த 20 வயதான குந்தன்குமார் பணியின் போது மின்சாரம் தாக்கி நேற்று உயிரிழந்தார். ஆனால் நிறுவனத்தின் சார்பில் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி புலம்பெயர் தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து அங்கு வந்த காவல்துறையினர் நிர்வாகத்தின் சார்பில் நிவாரணம் வழங்க உறுதியளித்திருப்பதாக கூறியதால் போராட்டம் கைவிடப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் பாலூரில் காதலி மீது மண்ணெண்ணெயை ஊற்றி தீ வைத்த காதலன் கைது செய்யப்பட்டுள்ளார். பிரதாப் என்கிற குள்ளன்
அதே பகுதியைச் சேர்ந்த அருண் பிரகாஷ் என்பவரின் மனைவி பிரியாவுடன் பழகி வந்துள்ளார். இந்த விவகாரம் பிரதாப்பின் மனைவிக்கு தெரிந்ததால் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் நேற்று பிரதாப்பை சந்தித்த பிரியா அவதூறாக பேசியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த பிரதாப் இன்று காலை பிரியா வீட்டிற்கு சென்று மண்ணெண்ணெயை மற்றும் திண்ணரை ஊற்றி தீ வைத்துள்ளார். 80% தீக்காயமடைந்த பிரியாவுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இந்து கடவுள்களை அவதூறாக பேசியதாக திமுக எம்பி செந்தில்குமார் மீது நடவடிக்கை எடுக்கக்கோரி இந்து மக்கள் கட்சியினர் சென்னையில் உள்ள ஆவடி காவல் ஆணையரகத்தில் புகார் அளித்தனர். பார்வதி சிவன் குறித்து அண்மையில் நிகழ்ச்சி ஒன்றில் செந்தில்குமார் பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியது. அவரின் பேச்சு இந்து மக்களின் மனதை புண்படுத்தும் வகையில் இருப்பதாக கூறி கடவுள் வேடம் அணிந்து வந்து இந்து மக்கள் கட்சியினர் புகார் அளித்தனர். சிவகங்கையில் நடைபெற்ற மாட்டு வண்டி பந்தயத்தை மக்கள் ஆவலுடன் ரசித்தனர். பிள்ளை வயல்காளியம்மன் கோயில் ஆணி திருவிழாவை முன்னிட்டு மருதுபாண்டியர்களின் நினைவாகவும் மாட்டு வண்டி பந்தயத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. 4 பிரிவுகளாக நடைபெற்ற போட்டியில் 55 மாட்டு வண்டிகள் பங்கேற்றன.